அமைச்சர் பொன்முடி தொடர்பான சோதனையில் 41 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரம். அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம் சிவாமணியுடைய இல்லத்தில் நடைபெற்ற தொடர் சோதனையின் பொழுது சுமார் பல லட்ச கணக்கிலான இந்திய ரூபாய் மற்றும் பிரிட்டிஷ் பவுன்ஸுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் சீ செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அமலாக்கத்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான விவகாரத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் கீழ் பொன்முடி மற்றும் கௌதம் சிகாமணி ஆகியோருடைய சம்பந்தப்பட்ட இடங்களில் அந்த சோதனை என்பது அமலாக்கத்துறையால் செய்யப்பட்டது. அந்த இதில் சுமார் 81 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் என்பது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், அதே சமயம் 13 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பிரிட்டிஷ் பவுன்ஸுகள் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அமலாக்கத்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் அவர்களுடைய பிக்ஸட் டெபாசிட் தொகையான சுமார் 41 கோடி ரூபாய் என்பது அமலாக்கத்துறையால் ஃப்ரீ செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல்கட்ட விசாரணை முடிந்து இன்று மீண்டும் அவர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமலாக்கத்துறை என்பது வெளியிட்டிருக்கிறது. தொடர் விசாரணை என்பது நடைபெறும் எனவும், இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களுடைய இடங்கள் மற்றும் பணியிடங்களில் சோதனைகள் தொடரும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீனா, கண்டிப்பா சுசித்ரா, இரண்டாவது நாளாக அந்த விசாரணைக்கு ஆஜராகி அந்த விசாரணையில் பங்கெடுத்திருக்கிறார் பொன்முடி. இந்த நிலையில் தற்பொழுது 41 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் ஏதோ சிக்கியிருக்கா, அது தொடர்பான விவரங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா சுசித்ரா? மிக முக்கியமாக அதாவது அந்நிய செலாவணி, அதாவது பண பரிவர்த்தனையை பொறுத்தளவில் வெளிநாடுகளில் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான, அதாவது பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம் சிகாமணியினுடைய அக்கௌண்டில் இருந்து வெளிநாடுகளில் பணம் அனுப்பப்பட்டதற்கான அந்த ரசீதுகள் உள்ளிட்ட ஆவணங்களானது கிடைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த தொழில் தொடர்பான அந்த ஷீட்டுகள், பேலன்ஸ் ஷீட்டுகள் உள்ளிட்டவற்றும் அவர்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டமாக எந்த விவகாரம் தொடர்பான அந்த ஆவணங்கள் என்பது சிக்கியிருக்கிறது, எவ்வளவு பரிவர்த்தனைக்கான ஆவணங்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அமலாக்கத்துறையானது செய்யவில்லை. ஆனால் வெளிநாடுகளில் அவர்கள் பண பரிவர்த்தனை செய்ததற்கான ஆவணங்களும் மற்ற வங்கி கணக்கினுடைய அந்த பரிவர்த்தனை தொடர்பான ரசீதுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலும் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் ஆவணங்கள் என்பது சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவற்றில் எவையெல்லாம் இந்த வழக்கிற்கு தொடர்புடையவை, மற்றவை தொடர்பு அல்லாதவை எவை என்பதை பிரித்து வைக்கும் ஒரு முயற்சியிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், கண்டிப்பாக சுசித்ரா, அந்த கிடைக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய ஆவணங்களினுடைய அடிப்படையில் தான் இன்றைய தினம் அந்த விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய நிலையில் அந்த விசாரணைக்கு அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2020 பொன்முடியினுடைய மகனின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். தற்பொழுது 41 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பணமானது முடக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. வேற என்னென்ன தகவல்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுசித்ரா? மிக முக்கியமான அதாவது அமலாக்கத்துறையை பொறுத்த அளவில் குற்றம் நடைபெற்றதாக, சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்பது கௌதம் சிகாமணி மற்றும் அமைச்சர் பொன்முடி ஆகியோருடைய வங்கி கணக்குகளில் இருந்து அனுப்பப்பட்டதற்கான அந்த ஒரு ஆவணங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்ற, மேலும் ஒரு சில விவகாரங்களில் அதாவது சட்டவிரோதமாக அவர்கள் இந்த பண பரிவர்த்தனைக்காக அவர்கள் உதவியது தொடர்பான ஆவணங்களும், அது தொடர்பான ஒரு இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்டுகள் வந்து அவருடைய இல்லங்களில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கௌதம் சிகாமணியினுடைய இல்லத்திலிருந்து மிக முக்கியமாக பல்வேறு ஆவணங்கள் எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் அமலாக்கத்துறையானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். 2002 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் இந்தந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்கள் என்பது சட்டப்படி குற்றமானவை, அவற்றை வந்து ஒரு ஆதாரமாக சேர்த்து வழக்குகளை மேலும் கூடுதலாக அது ஸ்ட்ராங் செய்வதற்கான ஒரு உதவியாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட எவ்வளவு தொகை என்பது அந்த ஆவணங்களில் குறிப்பிட்டிருக்கிறதா என்பது தொடர்பான எந்த ஒரு விவரங்களையும் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. ஆனால் முதற்கட்டமாக நேற்று 2 தினங்களாக நடைபெற்ற அந்த தொடர் சோதனையிலிருந்து சுமார் 41.9 கோடி ரூபாய் மதிப்பிலான பிக்ஸட் டெபாசிட் அந்த பணம் என்பது ஃப்ரீ செய்யப்பட்டது. இதற்கான காரணம் என்னவென்றால், இது இந்த பணம் என்பது
சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணம் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த எதன் மூலமாக யாரிடமிருந்து இந்த பணமானது அவர்களுக்கு அனுப்பப்பட்டது, அதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை அமலாக்கத்துறை என்பது தற்பொழுது வழங்கவில்லை. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. நேர்களை இது தொடர்பான அடுத்தடுத்த விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. அமைச்சர் பொன்முடி இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் 7 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 41.9 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொன்முடியிடம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. பொன்முடி தொடர்பாக 7 இடங்களில் சோதனை நடத்தினோம் என்று அமலாக்கத்துறையானது விளக்கம் அளித்திருக்கிறது. 81 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட வெளிநாட்டு பணங்களும் அதில் அடக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணமும் அதில் அடக்கம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 41.9 கோடி ரூபாயானது முடக்கப்பட்டிருக்கிறது. We'll be right back.